ஹாய் ஒன் வெல்கம் டு ஸ்பைஸ் தமிழ் ரமதான் கரீம் ரம்ஜான்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது நோம்பு கஞ்சி நம்ம நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த நோம்பு கஞ்சியை கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்போம் மட்டன் கறி கஞ்சி செய்ய போகிறேன் பிளெயின் நோம்பு கஞ்சி சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்றது ஸ்பைஸ் தமிழில் இருக்குது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கறி கஞ்சி நார்மலாக செய்கிற நோம்பு கஞ்சியில் கறி சேர்த்து செஞ்சால் கறி கஞ்சி தவறான பதில் ஒரு ஸ்பெஷல் எலமெண்ட் நம்ம இந்த கறி கஞ்சியில் செய்ய போகிறோம் கறி டேஸ்ட் கொடுக்க போகிறதே இது தான் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா வீடியோக்கு கீழே சப்ஸ்க்ரைப் பட்டன் ரெட் கலராக இருந்தால் அதை தட்டி கிரே கலராக மாற்றிக்கோங்க கிரே கலரில் தான் இருக்குன்னா வெல்கம் பேக் நோம்பு கஞ்சி எப்பயுமே பெரிய குக்கரில் வைங்க அப்போ தான் கஞ்சி பொங்கி வழியாமல் இருக்கும் அஞ்சு பேர் குடிக்கிற மாதிரி கறி கஞ்சி செய்ய போகிறேன் இதுக்கு அஞ்சு லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன் என்ன சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டா நெய் சேர்த்துக்கோங்க ஒரு பட்டை ஆறு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் கஞ்சி செய்கிறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க பாஸ்மதி அரிசி ஜீரக சம்பாவில் செய்கிறீங்கன்னா அரிசியை மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி நார்மல் அரிசியில் தான் செய்கிறேன் கடையிலையே இந்த மாதிரி உடைச்ச அரிசி கிடைக்கும் இந்த அரிசியில் தான் பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி செய்வாங்க அரை கப் உடைச்ச பச்சை அரிசி கப்புக்கு கால் கப் பாசிப்பருப்பு இது வறுக்கலை பச்சையாக இருக்கிற பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் கழுவிட்டு வந்துடலாம் இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கழுவி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு அரிசி இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறையாவே தண்ணி விட்டு உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் நாலு விசில் விட்டிங்கன்னா போதும் கறி கஞ்சிக்கு கறியை அப்படியே போட்டு வதக்காமல் கறி குழம்பு யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் அரிசி பருப்பு நல்லா வேகட்டும் இது வெந்ததுக்கப்புறம் நம்ம கறி குழம்பு இதில் சேர்க்க போகிறோம் கறியை தாளிப்பில் சேர்த்து வேக வச்சு கஞ்சி செய்கிறத விட கறி குழம்பு சேர்த்து செய்கிற கறி கஞ்சி தான் சூப்பராக இருக்கும் நார்மலாக நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படி கறி குழம்பு செய்கிறீங்களோ அதே குழம்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருக்கிற கறி தனியாக எடுத்து வச்சுட்டு இதை கையால் நல்லா உதுத்து விட்டுக்கலாம் லேசாக உதுத்து விட்டால் போதும் ரொம்ப போட்டு பிசைஞ்சிடக்கூடாது நமக்கு கஞ்சி குடிக்கும்போது சின்ன சின்ன பீசஸ் கறி வாயில் வர்றது நல்லாயிருக்கும் இப்போ இதில் எலும்பெல்லாம் நீக்கிட்டு கறி மட்டும் வச்சிருக்கேன் குக்கரில் விசில் வந்துருச்சு இப்போ இதை கரண்டி இல்லைனா மேஷர் வச்சு லேஸாக மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப மசிச்சு கூழாக்கிடக்கூடாது கஞ்சி குடிக்கும்போது அரிசி தெரியணும் இப்போ இதை ஓரளவுக்கு மசிச்சாச்சு இன்னும் அரிசி தெரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இப்போது இதில் நம்ம உதத்து வச்சுருக்கிற கறியை சேர்த்துடலாம் இதோட இந்த குழம்பையும் நான் சேர்க்குறேன் குழம்பு அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் இவ்வளோ குழம்பு சேர்த்தாதான் கறி கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சியுடைய கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நான் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் பச்சை தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா கஞ்சி சப்புனு போகாம நல்லா டேஸ்டியா இருக்கும் இதோட திக்கான தேங்காய் பால் கால் கப் இல்லை அரை கப் சேர்த்துக்கலாம் நான் கறி குழம்புல தேங்காயே சேர்க்கல அதனால கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதோட சேர்த்துக்கிறேன் உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நோன்பு நேரம் டேஸ்ட் பண்ண முடியாது இஃப்தார் நேரம் கஞ்சி குடிக்கும்போது கூட நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கஞ்சி அஞ்சு நிமிஷமாக சூப்பராக கொதிச்சிருச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இஃப்தாருக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கஞ்சி செஞ்சு வச்சுருங்க நம்ம குடிக்கும்போது நல்ல வெது வெதுப்பான சூடில் இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதுக்கு சமோசா வடை பஜ்ஜி ரோல்ஸ் அப்படின்னு எந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி ப்ரான்ஸில் கோஃப்தா செஞ்சுருக்கேன் எத்தனை சைட் டிஷ் இருந்தாலும் இந்த புதினா சட்னியும் மிஞ்ச முடியாது இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அரைக்கப் அரிசி கால் கப் பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கோம் இதில் அஞ்சு பேர் தாராளமாக குடிக்கலாம் இந்த ரமலான் மாதம் இன்னும் நிறைய இஃப்தார் ரெசிபீஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சி யூபா பாய்